கொரோனா தொற்று தொடர்பாக ஆய்வு செய்ய தமிழகம் வந்துள்ள மத்திய குழு இரண்டாவது நாளாக இன்றும் பல்வேறு இடங்களில் ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டுள்ளது. கொரோனா தொற்று தடுப்பு தொடர்பாக ஆய்வு செய்ய தேசிய பேரிடர் மேலாண்மை கூடுதல் செயலாளர் திருப்புகழ் தலைமையிலான மத்திய குழு சென்னை வந்துள்ளது. இந்த மத்திய குழு இரண்டு பிரிவுகளாக பிரிந்து மாநிலத்தில் கொரோனா தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன. சென்னையில் இன்று இக்குழுவினர் நகரின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு சென்று ஆய்வு செய்த அந்த குழுவினர் பின்னர் உரிய பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை தொடர்பாக ஆய்வு செய்தனர். இதேபோல் மேலும் சில அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் இந்த குழுவினர் நேரில் சென்று கொரோனா தொற்று பாதித்த நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னதாக இந்த குழுவினர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையர் ஜே ராதாகிருஷ்ணனுடன் ஆலோசனை நடத்தினர். இந்த குழு நேற்று முதல் நான்கு நாட்கள் தமிழகத்தில் ஆய்வு செய்து வருகிறது. நேற்று தமிழக வருவாய்த்துறை செயலாளர் அதுல்ய மிஸ்ரா, சென்னை மாநகர காவல் ஆணையர் விஸ்வநாதன் உள்ளிட்டோருடன் மத்திய குழு ஆலோசனை நடத்தியது. பின்னர் தண்டையார்பேட்டை புதுப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனா்.